ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த சைடிஷ் வந்து இருக்கும். வாங்க, தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு, ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு, கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 15 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடித்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கணும். அப்போ தான் தக்காளி தொக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா பொடியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக 5 தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் ஒரே 6-7 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்து மசிஞ்சும் வரும் சீக்கிரமாக. தக்காளியும் வெந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா மசாலையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சப்பாத்திக்கு தான் தக்காளி தொக்கு செய்கிறேன் சைடிஷ்ஷாக, அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கேற்றது போல் தண்ணியும் சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும். அப்போ தான் தக்காளி தொக்கு வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 4 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு குழம்பு கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக வர வரைக்கும் அதே மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு தக்காளி தொக்கு வந்து வந்துருச்சு. பாருங்கள், மசாலோடைய பச்சை மணமும் போயிட்டு தக்காளி தொக்கு ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. கடைசியாக இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக சப்பாத்திக்கு நம்ம சைடிஷ்ஷாக இன்றைக்கி தக்காளி தொக்கு வந்து செஞ்சுருக்கோம். இந்த தக்காளி தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் சப்பாத்திக்கு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு நீங்கள் சைடிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே வீட்டில் சப்பாத்தி செஞ்சாலே அதிகமாக தக்காளி தொக்கு தான் செய்வோம். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு இருக்கும். அதுவும் சப்பாத்திக்கு தான் நாங்கள் எப்போவுமே செய்வோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 2-3 சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட 4-5 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.